மனசுக்கு சொல்றேன், செவத்துல பள்ளி இருக்கும். பள்ளி மனுஷன் பேசிக்கொண்டிருக்கோம், அதுல இயல்பு செல்லது, கத்துறது, சத்தம் போடுறது. பள்ளி சத்தம் போட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாருங்க பள்ளியும் சொல்லுது, நாங்க சொல்றது உண்மையான விஷயம், இது நடக்குமாம். பள்ளி சத்தம் போடுறதால இந்த விஷயம் நடக்குமாம். சிலவங்க சொல்ல உண்மையான விஷயம் பெண்கள் தெரிஞ்சு பார்த்தேன், பள்ளி சத்தம் போடுறது வச்சு இது நடக்குமாம். அது ஒரு விஷயம். அடுத்தது என்ன செய்யறது, உதாரணத்துக்கு சொல்ற, வீட்டுல வளர்க்கக்கூடியதான் பூனை. வீட்டுல வளர்க்கிறது நாங்க தான், பூனைய வளர்க்கிறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாம். ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா ரெடியாகி தயாரா இருக்கிறாரு ஜப்புக்கு போறதுக்கு. பூனை என்ன செய்யப்பட்டது, வெளியில ஒரு பூச்சியோ பறவையோ எலியவோ கண்டு முன்னுக்கு பாயுது. மனைவி சொல்றா, பூனை குறுக்கா பாஞ்சா போகாதீங்க, பரித்திரியம் பரித்திரியம். பூனை முன்னுக்கு பாஞ்சிட்டு, எங்கட கலாச்சாரம் கிடையாது, எங்கட மார்க்கம் கிடையாது, எங்கட மார்க்கம் சொல்லல, வீட்டுல அரவணைக்கிறது பூனைய, நாங்க வளர்க்கிறது, மனைவி சாப்பாடு போடுறது. பூனை முன்னுக்கு குறுக்கிட்டா என்ன செய்வான், பைத்திரவானம். பூனை முன்னு குறுக்கிட்டு சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, நல்ல நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதா விரும்பு சொல்லுவாங்க. இன்னும் சிலவர்கள் சொல்லுவாங்க, பூனை கராவி கொண்டிருந்தா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது போல, வீட்டுக்கு ஒரு சண்டை நடக்குது போல. பூனையை வச்சு மார்க்கம் சொல்லிச்சா, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட வரலாறு எடுத்தா, பூனை என்ன சொல்லுவாங்க, அதிகமான ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி, பூனையுடைய தந்தைன்னு சொல்லக்கூடியது. தன்னுடைய கையில கக்கத்துல பூனையை வச்சு கொண்டிருப்பான் குட்டி பூனை. சொல்லக்கூடிய நேரத்தில் தான் யாபம் வருது. சிலவங்க ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருப்பாங்க, ஒருத்தர் உதாரணத்துக்கு செவத்துல இப்படி கைய வச்சு கொண்டிருந்தா, சின்னவர் ஒருத்தர் கையுழுக்கால் ஓடிடுவாரு, உம்மசனே நீ ஓடாத, உன் கையில உன் கக்கத்துல கட்டி வந்துரும், கெடி வந்துரும், திரும்பவா வந்து திரும்ப நெசு பேசிட்டு அங்கே கையெடுத்தனே போ. கையுழுக்கால போனா கட்டி வருமா, பெண்கள் சொல்றாங்க. அது ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கோம், இதுல கால வார கட்டியா, சில சந்தர்ப்பத்துல மூணு நாலு பேர் ஏதோ ஒரு விசமிச்சு கட்டி தான் வந்திருக்கு செல்லுவாங்க, சொன்னே கட்டி வரும். நம்பிக்கை எடுக்கணும், மார்க்கத்துடைய இஸ்லாத்துடைய நம்பிக்கை, நோய் வர இருந்தால் வந்தே ஆகும். இன்னொரு விஷயம் தான், ஆந்த கத்துறது ராவைக்கு பொதுவான பழைய கால தாலுக்கள்ல ஆந்த சத்தம் போட்டா சொல்லுவாங்களாம். இதெல்லாம் முக்கியமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு பேசுற நடைமுறைகள் இருக்கிறது. ஆந்த சத்தம் போட்டா ஊர்ல ஒரு மையத்து புழுமா, கணவன் மனைவி பேசிக்கொள்றாங்க, ஏய் ஆந்த ராவிக்கு சத்தம் போடுது, நாளைக்கு ஊர்ல ஒரு மையத்துண்டு. அல்லாஹ் எழுதப்பட்டது, நாளைக்கு அந்த ஊர்ல மையத்துண்டு இருக்கி, இமான் ஈமானுடைய நம்பிக்கை வரணும். நம்பிக்கை இருந்தா நாளைக்கு அது நடந்தா சொல்லுவா மனைவி சொல்லுவா, நான் ராவ் சொன்னேன்தானே. ஆந்த கத்திரத்தால் என்ன செய்து எங்கட மகளால, எங்கட ஏரியாக்கள, எங்கட வீட்டு வளவுளுக்கு மையத்தோடு புழுந்திருக்கிறது. அல்லாவுடைய நாட்டத்தோடு தான் மையத்து கூட புழுவுது, ஆந்த சத்தம் போட்டு மையத்து வாரதில்லை. அன்பாது இஸ்லாமிய